2007 வருஷத்தில் கொடூரமான கேன்சர் வியாதி, அதில் கீமோதெரப்பியில் 2வது சிட்டிங், 4வது சிட்டிங், 6வது சிட்டிங்கில் இந்த ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பாதிப்புக்குள்ளே போகக்கூடிய ஒரு நம்பர்ஸாக இருந்தது. அது ஏன் தெரியல. 2வது சிட்டிங் ரொம்ப பெயின், அழுக தாங்க முடியல. நான் மறித்து போகலாம் என்று நினைத்து விட்டேன், செத்து போயிடுவேன்னே நினச்சிட்டேன். பெத்திடின் இன்ஜெக்ஷனை என்னுடைய டாக்டர் கொடுத்தாங்க. அப்படியே சொர்க்கத்தை போன மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு படுத்து உறங்கிட்டேன். அதை தாண்டி 6 சிட்டிங்கை முடித்த பிறகு அக்யூட் பேங்க்ரியடைட்டிஸ், என்னுடைய பேங்க்ரியஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டுவிடு. அப்போது நான் நினச்சேன் எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு. எவ்வளோதான் விசுவாசத்தில் இருந்தாலும் அப்பப்போ நமக்குள்ளே அந்த அவிஸ்வாசம் வரும் இல்லை. வேர் இஸ் மை காட் இன் திஸ், ஆண்டவர் எங்கே, வை மீ லார்ட், எனக்கே இது அப்படியெல்லாம் நினச்சி அழுகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவிஸ்வாசம் பற்றி கொண்டே இருந்தது. இந்த வருஷம் ஆரம்பித்து ஜனவரி மாதத்திலிருந்து கோவிட் உள்ளே வந்துச்சுங்களா, மார்ச்லேருந்து லாக்டவுனை செப்டம்பர் கடைசி வாரத்தில் வரைக்கும் கர்த்தர் அருமையாக நடத்தி வருகிறார். ஐ வாஸ் டோல்ட் ஐ வாஸ் வல்னரபிள், நான் பலவீன பாண்டம் என்று சொன்னார்கள், பாதிக்கப்பட்டவன் என்று சொன்னார்கள். ஆனால் கர்த்தர் இந்த கோவிட் நாட்களிலே என்னை அதிக வல்லமையாய் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் இன்னும் பலத்தை கொடுத்து இன்னும் அதிக அதிக உற்சாகத்தோடு ஆண்டவருக்காய் நிற்க வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கின்றார். இதை ஒரு சாட்சியாய் நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. நாளை என்ன நடக்குமோ எனக்கு தெரியாது. ஆண்டவர் ஊதின அந்த ஜீவ ஆத்மா, இது இந்த எனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மூச்சு, அவர் ஊதின ஆத்மா, அதை எடுப்பதற்கு அவருக்கு மாத்திரம்தான் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அந்த ஜீவ ஆத்மா நமக்குள்ளே இருக்கும்போது பல போராட்டங்கள் இருக்கிறது. என்னை போலவே இதே ஒரு வியாதியினாலே அலக்கழிக்கப்பட்டு இருந்தும் விசுவாசத்திலே உறுதியோடு இருக்கக்கூடியவர், என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடத்தி வருகிற எனக்கு அருமைக்குரிய அண்ணன் ரெவரண்ட் பிரபாகர் ராஜசேகரன் ஐயா அவர்கள், அவர்கள் இத்தனை போராட்டத்தின் நடுவில் இந்த காட் மார்னிங்கை பார்த்துட்டு அவர் இன்றைக்கி எனக்கு காலையில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறார். ஷாம், மை தாட், காம் பிஃபோர் ஸ்டாம், காம் ஆஃப்டர் ஸ்டாம் என்று சொல்லி, புயலுக்கு முன்பாகவும் அமைதி இருக்கும், புயலுக்கு அப்புறமாகவும் அமைதி வந்துவிடும் என்று சொல்லி அவர் அனுப்பின அந்த ஒரு உற்சாகமான ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு காரியம் இருக்கின்றது. இன்றைக்கு யோவான் 20வது அதிகாரத்தை நாம் திருப்பி பார்ப்போமே ஆனால், திதுமு எனப்பட்ட தோமா சிலுவை காட்சியை கண்டு எல்லாம் பயந்து உள்ளே இருக்கும் பொழுது, அவன் மாத்திரம் வீட்டில் இல்லைங்க, இயேசு கிறிஸ்து சீஷர்களை தேடி வருகிறார்கள், அவன் வெளியே சென்று இருக்கிறான். எல்லாரும் டவுட்டிங் தாமஸ் என்று சொல்வார்கள். நான் சொன்னேனே ரெவரன் பிரபாகர் ராஜசேகர் ஐயா அவர்கள் என்னிடத்திலே சொல்வது, அவன் டேரிங் தாமஸ்மா, எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவன் பாருங்கள் வெளியில் போய் தேடிட்டுருக்கான், ஏன் இயேசு எங்கே, அவர் வரேன்னு சொன்னாரே, தேடி இருந்திருக்கலாம். ஏன்னா உள்ள வந்ததுமே சீஷர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, இயேசு வந்தாரா, நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது, நான் அவருடைய விழாவிலும் அவருடைய காயங்களிலும் கையை வைத்தால்தான் நான் நம்புவேன்னு சொல்லக்கூடிய திதுமு எனப்பட்ட தோமா, அவருக்காக 8 நாள் கழித்து திரும்பவும் வருகிறார் இயேசு கிறிஸ்து. 26வது வசனத்தில் 8 நாள் கழித்து திரும்பவும் இயேசு கிறிஸ்து தோமாக்காக வருகிறார். பூட்டின கதவுகள், உள்ளே வந்து சமாதானம். பூட்டப்பட்ட கதவுகள் பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எதுவுமே இல்லை, பயம் சூழலிலே கர்த்தர் சமாதானத்தை தருகிறார். சமாதானம் என்று சொல்லி அவரை பார்த்ததுமே, விழாவில் கையவை, விழாவில் கையவை, என்னுடைய காயங்களை பார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். தோமா வச்சு பார்த்துட்டு ஃபஸ்ட் பர்சன் டு கன்ஃபஸ் மை லார்ட் மை காட் என்று சொல்லி முதல் பர்சன் அவன் தான் சொல்லுகிறான், என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லக்கூடிய அந்த வசனங்களை பார்க்கின்றோம். அதற்கப்புறமா இயேசு கிறிஸ்து சொல்கிறார், கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி. இன்றைக்கி நாம் கண்டு விசுவாசிக்கிறோமா, காணாமல் விசுவாசிக்கிறோமா? புயல் இருக்கோங்க வாழ்க்கையில், என் வாழ்க்கையிலே புயல் சென்று கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் புயல் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை கரை சேர்க்க வல்லவராக இருக்கிறார். கரம் பிடித்து உயர்த்துகின்ற தேவன்.
நம்மை நிச்சயமாக காணாமல் விசுவாசித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் இருக்கக்கூடிய அந்த விசுவாசம் நம்மிடத்தில் இருக்குமே ஆனால் நிச்சயம் வெற்றி நமக்காக இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை பாக்கியவான்களாக மாற்றுவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் மார்னிங்.